வணக்கம் நண்பர்களே. 53 வருடம் அதிமுக என்ன சாதித்தது, என்ன சறுக்கியது, எங்கு எழுந்தது, எங்கு வீழ்ந்தது? ஒரு கட்சியை ஆய்வு செய்வது என்பது ஒரு வாக்காளனுடைய கடமையாகத்தான் இந்த பதிவு. எனக்கு மாற்றுக் கட்சி, அதாவது அதிமுக தவிர்த்த மாற்றுக் கட்சியை சேர்ந்தவனும் அல்ல, எனக்கு அது எதுவும் இல்லை. அதெல்லாம் முதலே சொல்லிடுறேன். தொடர்ந்து என்னுடைய சேனல் வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேர்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். சரி, சாதிய அடுக்குகள் கொண்ட ஒரு சமூகம் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில், அந்த சாதிய அடுக்குகளாலேயே அரசியல் அமைந்த ஒரு காலத்தில், ஒரு தனி மனித ஆளுமை அல்லது தனி மனித கவர்ச்சி என்று தான் கூற வேண்டும். அந்த அடிப்படையில் தலைவராக வந்தது எம்ஜி ராமச்சந்திரன், எம்ஜிஆர் என்று எல்லாரும் அழைக்கப்படுவார். அவர் அந்த கட்சியை தொடங்கி 53 ஆண்டுகள் நிறைவடைகிறது. இந்த 53 ஆண்டுகளில் இந்த கட்சியை நிறுவிய நிறுவனர் எம்ஜிஆர், அதன் தலைவராக பல ஆண்டுகளாக இருந்தவர், அவருடைய கரிஸ்மெட்டிக் லீடர்ஷிப் இன் த சென்ஸ், அவருக்கு ஒரு சித்தாந்த சரிவோ அல்லது ஒரு குறிப்பிட்ட தத்துவங்களை அடிப்படையாக கொண்டோ அவர் எந்த அரசியல் பாதையும் தேர்ந்தெடுக்கவில்லை. அவர் தேர்ந்தெடுத்ததெல்லாம் சினிமாவில் இருந்த அவருடைய உடல் கவர்ச்சி, ஒரு கவர்ச்சியான தோற்றம், அவருடைய தோளின் நிறம், இதுதான் அவரை அரசியலில் சினிமாவில் நுழைவதற்கு ஒரு காரணியாக இருந்தது. அதே காரணிகளை கொண்டுதான் அவர் பிம்ப அரசியலுக்குள் வந்து தேர்தல் அரசியலுக்குள்ளும் வந்தார், கட்சி ஆரம்பித்தார். ஒரு அரசியல் கட்சியில் இருந்தார் திமுகவில், அதுக்கப்புறம் விரைந்து வந்து கட்சி ஆரம்பித்தார். ஒரு பிம்ப அரசியலினுடைய முதல் படி என்று தமிழக அரசியலில் இவரை சொல்லலாம். பிம்பங்களை கொண்டுதான் மனிதர்களை கவர வேண்டும் என்ற கட்டாயம் இந்த ஜனநாயகத்தில் ஒரு பெரிய சாபம் என்று நான் நினைக்கிறேன். காரணம், ஒரு சாதி அடையாளத்தோடு தோன்றிய தலைவர்கள் கூட அவர்களுக்கு ஒரு சித்தாந்தம் இருக்கும், ஒரு சாதியை குறித்த கண்ணோட்டம் இருக்கும். வெளிப்படையாக கூறாவிட்டால் மற்ற சாதிகளையும் சேர்த்து அணைத்து தான் செல்வார்கள். ஆனால் எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற உடல் கவர்ச்சியினால், ஒரு பெண்ணை அப்படி நான் குறிப்பிடும்போது யாரும் தவற நினைக்க வேண்டாம், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், இவர்கள் இருவருமே எம்ஜிஆரும் சரி ஜெயலலிதாவும் சரி அதிமுகவினுடைய ஒரு முடிசூடா மன்னர் போன்ற ஒரு தோரணியில் இருந்தார்கள். இவருக்கு கீழ் வந்தவர்கள் எல்லாருக்கும் இவர்களை விட அதிக அனுபவமும் இருந்தது, ஒரு சித்தாந்த பலமும் இருந்தது. ஆனால் அவர்களால் தலைவராக வர முடியவில்லை. காரணம் என்ன? உதாரணமாக எஸ்டி சோமசுந்தரம் எம்ஜிஆரை எதிர்த்து இயக்கம் ஆரம்பித்து பின்பு அவருக்குள்ளே வந்தார், எம்ஜிஆர் கட்சிக்குள்ளே வந்தார். ஜெயலலிதா பீரியடில் காரில் தொங்கிட்டு வந்ததெல்லாம் பரிதாபங்கள், அதை போட்டு நிறைய பேர் விமர்சனம் செய்தார்கள். சரி, எம்ஜிஆரை ஆரம்பித்து வைத்ததிலிருந்து அவர் தோல்வியை காணவில்லையா? கண்டார். பிறகு எப்படி வெற்றி பெற்றார்? அவருடைய சினிமா பிரபலத்தன்மை அவரை முன்னிறுத்தியது. இரண்டாவதாக, அவர் போகும் இடங்கள் எல்லாம் ஒரு ஃபேஸ் வேல்யூ இருந்தது. அந்த ஃபேஸ் வேல்யூவில் அவருக்கு மக்கள், அவருடைய ரசிகர்கள் வாக்காளர்களாக மாறுவதற்கு சற்று கால அவகாசம் எடுத்துக்கொண்டாரே ஒரே அவர் தன்னை நிறுவிக்கொண்டார். இன்றளவும் அந்த நிறுவுதல் இருக்கிறது. முதல் தேர்தலில் அவர் திண்டுக்கல் தேர்தலில் ஜெயித்து, அந்த ஜெயிச்சிட்டார் இல்லையா, அப்போ தான் இவரை கொண்டு கட்சி ஜெயிக்கும் என்ற அந்த நம்பிக்கை அந்த கட்சியில் இருப்பவர்கள் வரப்போய் தான் அவரை விட மூத்தவர்களாகவோ மற்ற எல்லாவதையும் சிறப்பானவர்களாகவோ இருந்தவர்கள் கூட அவர் தலைமையை ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு பிம்ப அரசியலுடைய தொடக்கம் ஆரம்பித்தது. அதன் பின்பு எத்தனை தான் கதை வசனங்களும், எத்தனை நளினமான நயமான பேச்சு கலையும் கொண்டவர், பெரிய அரசியல் சாணக்கியத்தனம் நிறைந்தவர், சூழ்நிலையை சமாளித்தவர் என்று பெயரெடுத்திருந்தாலும், கருணாநிதியால் அவர் எம்ஜிஆர் மறையும் வரை அவர் அந்த ஆட்சி கட்டில் வர முடியவில்லை. காலத்தால் ஒதுக்கி தள்ளப்பட்ட தலைவராகவே சிறிது காலம் இருந்தார். 90களுடைய ஆரம்பங்கள் கூட அவருக்கு அப்படித்தான் இருந்தது. எம்ஜிஆர் இறந்தவுடன் அவர் உடனே கூட அவரால் வந்துட முடியல. ஜெயலலிதாவுடைய அந்த 90களுடைய ஆரம்பங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அப்போவே ஒரு காலத்தால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு தலைவராகத்தான் கருணாநிதி அவர்கள் இருந்தார்கள். இதை திமுகவினரை ஏற்றுக்கொள்வார்கள், காலத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்கள். ஆனால் அவ்வப்போது அறிக்கை மட்டும் விட்டு கொண்டிருப்பார்.
என்ன காரணம்? எம்ஜிஆரினுடைய அலை அந்த இறப்பு அனுதாபம் என்பது நீண்ட காலம் இருந்தது. இறந்த பின்பும் அந்த அனுதாபம், அந்த இம்பேக்ட் இருந்தது. ரெண்டாவதாக, கூடுதல் பலமாக ஜெயலலிதா அவர் அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றார். அப்போ அந்த கட்சி ரெண்டாவது உடைஞ்சாலும் திரும்பவும் வந்தது அந்த சினிமா கவர்ச்சி தான். எம் ஜெயலலிதா தான் வந்தாங்க. அந்த அம்மையார் ஆட்சியில் வந்த பிறகு அவருடைய அறியாமையினால் அல்லது பெரிய அனுபவமின்மையால் ஏற்படுத்தி கொண்ட சில பழக்க வழக்கங்கள், மன்னிக்கணும், மனித பழக்க வழக்கங்கள், மனித தொடர்புகள், இன்றைக்கு இவரோடு இருக்கிற சசிகலா, இவர்களுடைய குடும்பம் செய்த அட்ராசிட்டி, அட்டூழியங்கள், மக்களால் வெறுக்கப்படும் அளவுக்கான இவருடைய போக்குகள், இதுதான் ஜெயலலிதாவை கற்றியதே ஒழிய மீண்டும் கருணாநிதி வந்தால் நமக்கு நன்மை செய்து விடுவார் என்று நிச்சயமாக யாரும் வாக்களிக்கவில்லை. இது திமுகவுக்கே தெரியும். அதன் பிறகும் கூட மீண்டும் ஆட்சி பொறுப்புகள் ஜெயலலிதா வந்தாலும் அவருக்கு அந்த கற்ற அனுபவங்கள், அந்த தொண்ணூறுகளுடைய ஆரம்பத்தில் அவர் கற்ற அனுபவங்கள் இருந்ததல்லவா, அந்த அனுபவங்களை கொண்டு ஓரளவுக்கு ஒரு ஆட்சி கொடுக்க பார்த்தார். ஆனாலும் அந்த பிம்ப அரசியல் தொடர்ந்து கொண்டிருந்தது. அவருடைய பின்தொடர்பாளர்கள் அவர் பெயரை கெடுத்து அவர் எப்படியாவது குளியில் தள்ளணும், குளியலன்னா நான் சொல்கிறது பெயரை கெடுக்கிற வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. மீண்டும் திமுக ஆட்சி. நீங்கள் இதில் ஒன்று கவனிச்சிங்கன்னா, அதிமுக தவறு செய்யும்போது தான் திமுக ஆட்சிக்கு வந்தது. தவறு செய்யும்போது தான் வரும். இவங்களை பிடிக்கலைன்னா தான் அவர் போடுவாங்க. யார் அதிமுக யாரையுமே பிடிக்கலன்னா போட்டுருவாங்க. அப்படித்தான் அவர் வந்தார். அவர் எந்த இடத்திலும் தன்னுடைய பெரிய திறமையினாலோ அல்லது ஆகச்சிறந்த ஆளுமையினாலோ இதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருப்பார்கள். நான் ஒப்பீடு அளவில் பார்த்த அளவில் கூட அவர் ஒன்றும் இந்திய தலைவர்கள், நம் தேசிய தலைவர்கள் கூட யாருடைய திறமையும் ஆளுமையும் பெற்றவராக தெரியவில்லை. ஆனால் இங்கு புகழ்ந்து பேசுபவர்கள், மத்தியில் வருபவர்கள் கூட தம் கருணாநிதியை சுற்றி தான் இந்திய அரசியல் சுழன்றது என்பார்கள். அது தந்திரத்தினால் அல்ல, அவருடைய சாமர்த்தியத்தால் அல்ல, வேறு வழியே இல்லாமல். தமிழக மக்கள் எப்படி ஒரு வழியே இல்லாமல் எங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்களோ அதே மாதிரி. ஆனால் இன்று இருக்கும் திமுகவுடைய தலைவர், தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், இந்த பழைய திமுக தலைவர்கள், அந்த ஈவன் அவருடைய அப்பா தகப்பனார் கருணாநிதியை விட இவர் சற்று தேர்ந்தவராக இருக்கிறார். சற்று தேர்ந்தவர் ஒப்பீட்டில், மற்றவர்களும் ஒப்பிடும்போது இவர் கொஞ்சம் பரவாயில்லை. மற்றபடி நீங்கள் ஒரு தலைவருக்கான பண்புகளை எதிர்பார்த்தால் நாம் நமக்கு பதில் கிடைப்பது கஷ்டம்தான், என்னை பொறுத்தவரை. இது என்னுடைய கருத்து. ஆக அதிமுக 53 வருஷம், அதுக்கு பின்பு நான் மிக முக்கியமான பகுதியாக நான் கருதுவது இந்த ஓபிஎஸ் இபிஎஸ் இவர்களை சொல்லும் பொழுது எனக்கு ஒரு பெரிய மதிப்பில்லை. காரணம், இருவரும் எந்த ஒரு அறிவார்ந்த செயலும் செய்யாமல் ஒன்று சசிகலா பின்னாடி போகிறது அல்லது சசிகலாமையாருடைய எதிர்த்து நிற்கிறது, இந்த ரெண்டு நிலைப்பாடுகளை மாறி மாறி எடுத்து அவராலே ஆட்சிக்கு வந்தார். அந்த வகையில் சசிகலா அவர்கள் பாவம்தான். இவரை நம்பி ஆட்சி பொறுப்பை கொடுத்து இவர் அதை விட்டு இறங்காமல், இது ஏதோ இவர்களுடைய கட்சி சொத்து போல, நீ தலைவரவா, நான் தலைவரவா, டிடிவி தலைவரவாகி, ஆக அந்த கட்சிக்குள் கோமாளி போன்று செயல்பட்டு கோமாளிகளாகவே இருக்கிறார்கள். ஒருவேளை இன்னும் 1.5 ஆண்டுகளில் இன்னும் சில பின்னடைவுகளை திமுக சந்தித்து மற்ற கட்சிகள் வலுப்பெற்று ஒரு களம் அமைந்தால் அதிமுக ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதே ஒழிய, இப்போது இருக்கும் தலைவர்களை வைத்து இது ஆட்சிக்கு வருவதோ உருப்படவோ அப்படி கூட சொல்லிக்கலாம், உருப்படவோ வாய்ப்பில்லை. காரணம், இவர்களுக்குள் எந்த ஒரு கொள்கையும் கிடையாது, ஒரு கூட்டணி கால்குலேஷன் கிடையாது. தங்கமணி, ரங்கமணி, வேலுமணி, அந்தமணி, இந்தமணி, இவர்களெல்லாம் எப்படித்தான் இவர்களெல்லாம் வைத்து இந்த அம்மா ஆட்சி நடத்துகிறாங்கன்னே தெரியல. யார் ஜெயலலிதாமையார் சொல்கிறேன், இவர்களை ஏன் அவர் ஒரு விரல் அசைவுக்குள் அல்லது தன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருந்தார் என்பது பிற்காலங்களில் நான் தெரிந்து கொண்டேன். இவர்களையெல்லாம் அன்று பேச அனுமதித்திருந்தால் அன்றைக்கே ஜெயலலிதா அவருடைய அரசியல் வாழ்க்கை முடிந்திருக்கும். எப்படியோ 53 வருடம் கடந்து விட்டது என்பதற்காக அதை புகழ்ந்துரைக்க வேண்டும் என்பதில்லை. நான் இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய சேனலில் பாருங்கள், தயவு செய்து அதிமுகவை கலைத்து விடுங்கள் என்று தான் நான் ஒரு தலைப்பில் 1 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீடியோ போட்டிருந்தேன். ஏனென்றால் ஓரளவுக்கு கடித்தேன், இது இனி உருப்பிட வாய்ப்பில்லை, அதற்கான அறிகுறிகள் கூட தெரியவில்லை. ஒருவேளை நாளை காலையிலேயே இந்த வீடியோ வெளியானதுக்கப்புறம் மனமாற்றங்கள் அதெல்லாம் ஏற்பட்டு ஒருவேளை அவர்களுக்கு திடீர்னு ஞானம் வந்து இந்த தலைவர்களுக்குள் ஏதாவது நடந்தால்தான் அதிமுக பிழைக்க முடியும். இல்லை என்றால் இப்போது குற்றியரும் குளையுமாக இருப்பதை இவர்களே கொண்டு போவார்கள். இது எனது நோக்கம் அல்ல. ஆனால் வருத்தம், எம்ஜிஆர் நிறுவிய ஒரு கட்சியை
அதனுடைய டெய்ல் எண்ட் என்று சொல்வார்களவா, அது முடிவுக்கு வருகிறது. ஏனென்றால் தொடங்கப்பட்ட பொழுதே இது சித்தாந்தங்களற்ற எந்த கொள்கைகளும் இல்லாத எதிர்ப்பு ஏதோ ஒரு ஏனோ தோணும் அண்ணனே கிடைச்ச பிரச்சனையை வச்சுக்கிட்டு போராடிக்கிறடி வந்தது தான். அது ஆரம்பத்துலேருந்தே அப்படி இருங்கிறதுனால ஒரு பிம்ப அரசியல் இருந்ததுனால இதுக்கு வலு இல்லை. இது கட்சிக்கு திமுகவுக்கு பெரிய வலு இருக்கான்னு கேட்டாதீங்க. அவர்கள் ஓரளவாக தாக்குப்பிடித்து நிற்கிறார்கள். சரி, ஒப்பீட்டளவில் நாம் இரு கட்சிகளின் வாதம் என்பது வேறு. இப்போ அதிமுக 53 அப்படிங்கிற 53 வருட அதிமுக என்பதை பற்றி கூறியதால் இதை கூறினேன். வருத்தம் இருந்தால் மன்னிக்கவும், மற்றவர்கள் நோகடிப்பதின் நோக்கம் அல்ல. தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோக்கள் வந்து சார். நன்றி.